கவனி, அப்பு லிசன் ஹியர், கவனிடாகண்ணா. விவரித்தல் முறை, கன கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை. இப்ப இதுல விவரித்தல் முறை கொடுத்துருக்கிறாங்க, இந்த விதியை விவரிச்சிருக்காங்க, சொற்களால் விவரிச்சிருக்கிறாங்க. கன கட்டமைப்பு முறை, அந்த விதியை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், கணத்தை கட்டமைக்கணும். எல்லா உறுப்புகளையும் அந்த விதியை இல்லாட்டி நிறைவு செய்யும் பண்பு அடிப்படையா வச்சு செய்யணும். இப்ப கன கட்டமைப்பு முறையை விட பட்டியல் முறை இன்னும் ஈஸி இல்லையா? என்ன, அது உறுப்புகளை நம்ம எதுல எழுதணும், பட்டியலிட்டு காட்டணும். கணக்குறியீட்டுக்குள்ள உறுப்புகளை எழுதி கமா போடணும், கமா மூலியமா பிரிச்சு காட்டணும். இப்ப கன கட்டமைப்பு முறை என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, கீழே அதே மாதிரி இருக்கா, நல்ல முதல் எக்ஸ் ஒன்னா இந்த கோலன் கொடுக்கலாம், இல்லாட்டி இப்படி கோடும் போடலாம். எக்ஸ் அதன்படி எக்ஸானது எதை விட சிறியது, இருக்கணும் பத்தை விட சிறிய அனைத்து இயலெண்களின் கணம். மொதோ நான் எதை எடுக்கிறேன்னா பத்தை விட சிறியன்றது. எக்ஸ் ஆனது பத்தை விட சிறியது. மேலும் என்னது, இயல அனைத்து இயலெண்களின் கணம், பத்தை விட சிறிய அனைத்து இயலெண்களின் கணம். அப்ப என்ன போடணும் இங்க, எக்ஸ் ஆனது எதனுடைய உறுப்பு, இயல் எண்ணின் உறுப்பு, எக்ஸ் இயல் எண்ணை சார்ந்தது. சரியா அடிக்கண்ணு, எக்ஸ் ஆனது எதை சார்ந்தது, இயல் எண்ணை சார்ந்தது. சரியா அடிக்கண்ணு, புரியுதா? இப்ப பட்டியல் முறையில எழுதணும். பட்டியல் முறையில எழுதணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா இந்த இடத்துல கணக்குறிக்குள்ள வில் அடைப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேரு, இன்னொன்னு வில் அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது எப்படி எழுதணும்னா, உறுப்புகளை எழுதணும். பத்தை விட குறைவாக, அப்ப கண்டிப்பா ஒன்பது வரைக்கும் வரும் தெரியும். இன்னொன்னு என்னது, அனைத்து இயலெண்களின் கணம். அப்ப எதுல நீ ஆரம்பிக்கணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, இவ்வளவுதாண்டி கணம், புரியுதுங்களா? அதனால என் கூடவே செய்ப்பார் செயல்பாடுகள் செஞ்சிடலாம். கண்ணு இந்த செயல்பாடு சிந்திக்க சிந்தனை களம் கொடுத்துருக்காங்கல்ல, அது முன்னேற்ற சோதனை, இதெல்லாம் செஞ்சு பாருங்க. தயவு செய்து அடிப்படையை நல்லா கத்துக்கோங்க. வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பயிற்சி கணக்குகளை மட்டும் பார்க்காதீங்க, புரிஞ்சு செய்யுங்க. புரியுதா? பத்தை விட சிறிய அனைத்து இயலெண்களின் கணம். இப்ப பட்டியல் முறையை கொடுத்தாலும் உனக்கு என்ன முறையில எழுத தெரியணும், இந்த விபரித்தல் முறையில எழுதணும், கணக்கட்டமைப்பு முறையில எழுத தெரியணும். இந்த ரெண்டு முறையும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா விபரித்தல் முறை வந்து கணக்கட்டமைப்பு முறைக்குள்ள ஏறப்படியே வந்துடும், புரியுதுங்களா? ஏன்னா விபரித்தல்ன்றது வாக்கியமா சொல்றோம், நம்ம சொற்களால நம்ம வந்து அமைக்கிறோம். ஆனால் அதை விட இந்த ரெண்டு தான் பேசிக். மெயினா ரெண்டு அமைப்பு எது அப்படின்னா நமக்கு இதுதான், குறிப்பிட முறைகள் இது ரெண்டு தான் மெயின், அதுக்கப்புறம் தான் இது. அதனால இது ரெண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, எந்த வகையான எண்ணுன்றது ஒண்ணு தெரியணும், அடுத்தது எந்த விதியின் அடிப்படையில இருக்குதுன்றது தெரியும். விதிதான் மெயின், எல்லா இடத்துலயும் எந்த வகையான எண்ணுன்றது வரணும்ன்றதெல்லாம் இல்ல, புரியுதுங்களா? விதி முதல், ரூல் இருக்கணும், அதுதான். எண்கள் வரும்போது எந்த வகையை சார்ந்தது, அது மாதிரி ஒரு சிலதுக்கு அடிஷ்னலா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சரியா, புரியுதா? அடுத்தது என்ன, எக்ஸ் அதன்படி எக்ஸ் என்பது மூன்றின் மடங்கு. எக்ஸ் எதை சார்ந்தது, ராகனா இயல் எண்ணை சார்ந்தது, புரியுதா? எக்ஸ் என்பது எதை சார்ந்தது, இயல் எண்ணை சார்ந்தது. எக்ஸ் என்பது எதனுடைய உறுப்பு, இயல் எண்ணினுடைய ஓர் உறுப்பு. எக்ஸ் எக்ஸ் என்பது இயல் எண்ணின் ஓர் உறுப்பு. அந்த ஓர்ன்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஒவ்வொரு உறுப்பா இதுல கட்டமைக்கிறோம் நம்ம, அது அதனாலதான் ஓர் உறுப்புன்னு சொன்னேன். எக்ஸ் என்பது, புரியுதா, இயல் எண்ணின் ஓர் உறுப்பு. இதுலயே அப்படிதான், எக்ஸ் என்பது இயல் எண்ணின் ஓர் உறுப்பு. இந்த ஓர் உறுப்புன்னு வரணும் இந்த இடத்துல, அது வந்து ரொம்ப முக்கியம். ரைட்டா, ரைட்டா, ரைட் இல்லையா? இதையே இன்னொரு விதமா கூட எழுதலாங்கன்னு அப்புறம் சொல்றேன், இதை முத முடிச்சிடலாம். இப்ப இங்க என்ன வரணும், அப்ப
மூன்றின் இது வந்து ரொம்ப ஈஸி என வார்த்தையா எழுதுறது இல்லையா மூன்றின் மடங்குகளின் கணம் இங்க பன்மை வரணும் இங்க ஒருமை வரணும் இங்க ஒருமை வரணும் சிங்குலர் இங்க ப்ளூரல் புரியுதா மூன்றின் மடங்குகளின் கணம் மூன்றின் மடங்குகளின் கணம் மூன்றின் மடங்குகள் எப்படி கண்ணு எழுதுவீங்க ஒண்ணு இல்ல மூணா வாய்ப்பாடு தானே ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மும்மு ஒன்பது நாமும் பன்னெண்டு இப்படி போய்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா ரைட்டா ரைட்டியா இப்ப இங்க விதிய மட்டும் சொல்லி அதுக்கப்புறம் இயலனன்னு சொல்லிட்டாங்க ரைட்டா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு எல்லாமே கரெக்டா கரெக்ட் இல்லையா புரியுதாடா கண்ணா இத நல்லா கவனிச்சுக்கோ இத கரெக்டா கவனிச்சுன்னா இத செஞ்சிடலாம் புரியுதா இதுல நான் சொன்னேன்ல இன்னொரு விதமா எழுதலாம் எப்படிடா கண்ணா எழுதலாம் பாருங்க எக்ஸ் அதன்படி புரியுதுங்களா எக்ஸ் ஆனது இல்லாட்டி எக்ஸ் என்பது பத்தை விட புரியுதுங்களா எக்ஸ் என்பது பத்தை விட குறைவான ஒரு இயல் எண் இப்படி எழுதலாண்டிக்கண்ண ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா என்ன வார்த்தை வரணும் ஒருன்ற வார்த்தை வரணும் எக்ஸ் அதன்படி எக்ஸ் என்பது என்னது பத்தை விட குறைவான ஒரு இயல் எண் ரைட்டா இல்ல இப்படி எழுதலாம் ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது ஏன்னா இப்படி எழுதும் போது பாருங்க இங்க எழுதியிருக்காங்களா எக்ஸ் என்பது மூன்றின் மடங்கு அது மாதிரியும் ஒருவேளை குழந்தை ரொம்ப நீ இப்படி தடுமாறுற அப்படின்னா இப்படி கூட எழுதி அப்ப இது அதே மாதிரி எழுதிடலாமா ரொம்ப ஈஸியா என்னது எக்ஸ் அதன்படி எக்ஸ் என்பது கொஞ்சம் கவனமா எழுதணும் இரண்டின் மடங்குகள்னு எழுதி போக கூடாது புரியுதா எக்ஸ் என்பது எதை விட குறைவாக உள்ள பனிரெண்டை விட புரியுதுங்களா குறைவாக உள்ள குறைவாக உள்ள எதனுடைய மடங்குகள் குறைவாக உள்ள ஒரு இரண்டின் மடங்கு ரைட்டா சென்டென்ஸா எழுதணும்னா இதுல இருக்கிறதுனால இல்ல அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் புரியுதா ஏன் இதை நான் முதல் எழுதுனேன்னா இங்க எழுதுறது ரொம்ப ஈஸி இதேதான் எக்ஸ் என்பதுன்றதுக்கு பதிலா நம்ம என்ன எழுத போறோம் இங்க பனிரெண்டை விட குறைவாக உள்ள என்னது இரண்டின் மடங்குகளின் கணம் மடங்குகளின் கணம் புரியுதடிக்கண்ணு ஏன் அப்படி எழுதுன மிஸ்ன்னு ஏன்னா ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி வரும்போது உனக்கு ஈஸியா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இத இன்னொரு விதமாகவும் எழுதலாம் இங்க பாருங்க எப்படி எழுதலான்றத கவனி எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் ஏ ரெண்டின் மடங்குகள் எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் மேலும் நல்லா கவனிங்க எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் N, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல டூ என் கொடுத்துருக்கா N ஈக்குவல் டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு புரியுதுங்களா புரியுதா புரியலையா N ஈக்குவல் டு என்னது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி தாராளமா கொடுக்கலாம் ரைட்டுங்களா அதே மாதிரிதான் இதையும் செய்யலாம் இந்த இதுக்கும் நீ அதே மாதிரி எழுதலாம் இங்க பாருங்க எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஈக்குவல் டு என்னது மூணு என் புரியுதுங்களா கமா
எக்ஸ் ஆனது எதனுடைய உறுப்பு இயல் எண்ணின் உறுப்பு. ஏன் இங்க வந்து இப்படி எழுதுனீங்க மிஸ், இங்க இப்படி எழுதியிருக்கீங்க, இது என்னது முடிவுராகணம் போய்கிட்டே இருக்குது. அப்போ ஒன்னுல இருந்து வரிசையா போட்டுக்கிட்டே வரலாம். மூணு பெருக்கள் ஒன்னு, மூணு, மூணு பெருக்கள் ரெண்டு ஆறு, மூணு பெருக்கள் மூணு ஒன்பது, மூணு பெருக்கள் நாலு பன்னெண்டுன்னு, மூணு 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 ரெண்டு ஆறு, மூணு ஒன்பது முன்னாங்க பன்னெண்டுன்னு. ஆனா இதுல அப்படி இல்லை. என் இருக்கிற இடத்துல எதைதான் நீ போடணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு தான். ரெண்டோன்று ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு மூணு ஆறு, ரெண்டாங்க எட்டு, ரெண்டஞ்சு பத்து, இவ்வளவுதான் வரணும். அதனாலதான் இதை இப்படி கொடுத்துருக்குறேன் நான். புரியுதாடி கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? ரைட். அடுத்தது கவனிங்க, ஒரு வாரத்தில் உள்ள அனைத்து கிழமைகளின் கணம். அதே மாதிரியே நம்மளால எழுத முடியுமா முடியாதா? என்னன்னு எழுதலாம் நம்ம இங்க. பட்டியல் முறை ரொம்ப ஈஸி, கவனி. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அதே மாதிரி இந்த பிராக்கெட் போடும்போது இங்க தொடங்கணும், இங்க முடிக்கிறீங்க பாருங்க, இங்க தொடங்கி இங்க முடிச்சிருக்காங்க. இந்த ஃபுல் பிராக்கெட் போடக்கூடாது, புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க எப்படி மிஸ் எழுதுறது, இதே மாதிரிதான். எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது வாரத்தில், வாரத்தில் உள்ள ஒரு கிழமை. அந்த ஒரு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கிழமை எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது வாரத்தில் உள்ள ஒரு கிழமை, அவ்வளவுதான். புரியுது அடிகன்? இது ரொம்ப ஈஸி அடிகன். ஆனா இது என்ன விதமான எண்கள்னு தெரியணும். இயல் என்னது? ஒண்ணுல இருந்து தொடங்கணும் இல்லையா. முழு எண்ணுன்றது என்னது? பூஜ்யத்துல இருந்து தொடங்கணும். அடுத்தது இது என்னது? முழுக்கள். இது என்னடிக்கண்ணு? முழுக்கள், ரைட்டா? அப்ப இது என்ன எழுதலாம்? முழுக்களின் கணம். இது என்னன்னு எழுதலாம்? முழுக்களின் கணம். ரொம்ப ஈஸி, ஆனா பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அதனால இதுவும் அப்படிதான், கணக்கட்டமைப்பு முறை அதை விட ஈஸி. எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஒரு முழு, ஒரு முழு எண் அப்படி கூட எழுதலாம், புரியுதுங்களா? முழுக்கள், ஒரு முழு, முழு எண்ணுன்னு எழுதிடாதீங்க சாரி சார், ஏன்னா முழு எண்ணுன்னா என்ன ஆயிடும், W வந்துடும். அதனால ஒரு முழுன்னு மட்டும் எழுதுங்க, ஏன்னா முழுக்கள்னு வரக்கூடாது. ஒரு முழுன்னு போது முழுக்கள்னு வரக்கூடாது, புரியுது அடிக்கண்ண? இட் இஸ் ஆன் இண்டீஜர், புரியுதா? ஒரு முழு, முழு என்னன்னு எழுதாதடி கண்ணு, சாரிடா கண்ணா நான் டக்குன்னு சொல்லிட்டேன், ஒரு முழு, அவ்வளவுதான். அதனால இது இப்படி எழுதிக்கோங்க நீங்க, ஒரு முழுன்னு தாராளமா எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா இதை எப்படி இன்னொரு விதமா எழுதுறதுன்னா, இங்க பாருங்க, எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது, புரியுதுங்களா? எதனுடைய முழுக்கு என்ன சிம்பல்? ஜெட், ஒரு உறுப்பு, ரைட்டா? எக்ஸ் என்பது எதனுடைய உறுப்பு? ஜெட் என்ற கணத்தினுடைய ஓர் உறுப்பு. இப்படியே எழுதலாம், இப்படியே எழுதலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் மிஸ் இது கொடுத்துருக்குற, ரைட்டா அடிக்கண்ண? ரைட்டா? ரைட் இல்லையா? புரிஞ்சுதாடா கண்ணா? ஆ, நல்லா கவனிச்சு கரெக்டா செய்யும். அதனால இது இங்க கொடுத்திருந்ததுனால நான் இதுக்கு போகல, ஆனா இதுல வந்து நீங்க இப்படி எழுதுறதுனால நான் இதை மாத்தி எழுதி காட்டினேன், புரிஞ்சுதா? ஆனா இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீங்க இந்த ரூபி தெரசா மேக் அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் இது வந்து தமிழ் மீடியத்து இதுல அப்லோட் பண்றேன், இங்கிலீஷ் மீடியத்தை, ஏன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்க முடியலன்றாங்க, அதுதான் சரியா? அதனால அதுல ஃபாலோ பண்ணுங்க.